அடர்த்தி இல்லாத புருவத்திற்கு செயற்கை அழகை கொடுப்பவர்கள் இயற்கையாக முடிவளர என்ன செய்ய வேண்டும் என்றதை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். நம்மில் சில பேருக்கு இயற்கையாகவே அடர்த்தியான புருவங்கள் இருக்கும், ஆனால் சிலருக்கு புருவங்கள் அந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்காது. அவர்களும் புருவங்களை அழகுபடுத்த நிறைய அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவது உண்டு. புருவங்கள் நம் முகத்தை அழகாக காட்டுவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. புருவ முடியின் வளர்ச்சி சைவத்தசம் 16 மில்லிமீட்டருக்கும் குறைவாக இருந்ததால் நாம் அதை கவனிக்க வேண்டும். புருவங்கள் அடர்த்தியாக வளர நாம் சில இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி வரலாம். இந்த பொருட்களில் உள்ள விட்டமின் ஏ, விட்டமின் சி மற்றும் தாதுக்கள் போன்ற சத்துக்கள் நம் புருவ வளர்ச்சியில் மிக முக்கியமாக பங்கு வகிக்கின்றது. அந்த வகையில் இயற்கையாக புருவ வளர்ச்சியை ஊக்குவிக்கும் 3 பொருட்களை பற்றி தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது வந்து நெல்லிக்காய். இதுக்கு தேவையான பொருள் வந்து 6 நெல்லிக்காய், 1 டம்ளர் நீர், காட்டன் துணி. இது பயன்படுத்துகிற முறை, நெல்லிக்காய் சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளுங்கள். ஒரு கிளாஸில் தண்ணீர் நெல்லிக்காயை போட்டு கொதிக்க விடவும். பிறகு அடுப்பை அணைத்து ஆற வைக்க வேண்டும். இந்த தண்ணீரை புருவங்களில் தடவி வர வேண்டும். உலரவிட்டு பிறகு தண்ணீர் கொண்டு கழுவி கொள்ளுங்கள். நெல்லிக்காய் அடர்த்தியான புருவங்கள் வளர பெரிதும் உதவுகின்றது. இது மயிர்கால்களில் உள்ள டெர்மல் பாப்பிலோ செல் மீது விளைவை ஏற்படுத்தி புதிய மயிர்கால்கள் உருவாக உதவுகின்றது. புருவம் மெலிதாக இருக்கும் என நினைப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாகும். ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 முறை செய்து வர வேண்டும். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது வெந்தய விதைகள். இதுக்கு தேவையானது வெந்தயம் 1/2 கப். தண்ணீர் தேவைக்கேற்ப இதை பயன்படுத்தும் முறை, ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் வெந்தய விதைகளை தண்ணீர் ஊற்றி இரவு முழுவதும் ஊற வைத்து கொள்ளுங்கள். மறுநாள் காலையிலிருந்து அந்த விதைகளை நன்றாக அரைத்து பேஸ்ட் ஆக்கி கொள்ளுங்கள். இந்த பேஸ்டை புருவங்களில் அப்ளை செய்து 30 நிமிடங்கள் வரை உலர வைக்க வேண்டும். பிறகு தண்ணீர் கொண்டு கழுவுங்கள். வெந்தய விதைகளில் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் பண்புகள் காணப்படுகின்றது. இது முடி மெலிர்தல் மற்றும் முடி உதிர்தலுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகின்றது. புருவங்கள் மெல்லியதாக இருப்பதை அடர்த்தியாக மாற்றுகிறது. தினமும் 1 முறை என செய்து வர நல்ல பலனை பெறலாம். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது வெங்காயம். வெங்காயம் 1/2 வெங்காயம் எடுத்துக்கொள்ளுங்கள். தண்ணீர் தேவைக்கேற்ப இதை பயன்படுத்துகிற முறை, வெங்காயத்தை அரைத்து அதில் தண்ணீர் ஊற்றி பேஸ்டாக்கி கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த வெங்காய விழுதை புருவங்களில் தடவி வர வேண்டும். 20 தொடக்க 30 நிமிடங்கள் அப்படியே விட்டு பிறகு தண்ணீரில் கலவிக்கொள்ளுங்கள். டெர்மாலஜியில் வெளியிட்ட 1 ஆய்வின்படி வெங்காய சாறு அலைபேசிய அரோட்டோ பாதிப்பால் ஏற்படும் முடி உதிர்வை தடுக்க உதவுகின்றது. உதிர்ந்த இடத்தில் மீண்டும் முடி வளர்ச்சிக்கு உதவுகின்றது. எனவே புருவங்கள் மெலிந்து காணப்பட்டால் அதற்கு இந்த வெங்காயம் ஜூஸை பயன்படுத்தலாம்.